வெல்கம் பேக் டு தேர்ட்டி இருக்கு மேம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஒன் டேப் பண்ணிட்டு போதும். ஸோ உங்கள் பிங்க் நேம் அண்ட் எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போன வீடியோவில் வந்து, அதாவது போன வீடியோவில் நீங்கள் வந்து அந்த சேனலை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க நிறையா பேர். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ எனக்காக அல்லது நம்ம சேனலுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த சேனலையும் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். ஓகே, அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப் லிங்க் வந்துருக்கும். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோ கிளிக்கர்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆப் பேர். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப். ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போனே ரெண்டு மூணு கேள்வி கேட்கும். ஸோ அதையெல்லாம் ஓகே கொடுத்துட்டு, ஸோ ஆட்டோ கிளிக்கர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ கிளிக்கர் வந்து ஆன் பண்ணணும். ஸோ அந்த ஆன் பண்ணனே அடப்பாவி அஞ்சாறு கேள்வி கேள்வியாக கேட்குறேன். ஸோ அது ஓகே எனேபிள் உனக்கு கேட்குற எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு மட்டும் அடிச்சு விட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்து போங்க, நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போயிருக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸ்க்குள்ளேருந்து பேக் வந்துட்டு, ஸோ ரெண்டு எனேபிள் பட்டன், சிங்கிள்ஸ் டார்கெட் மோட் அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க, மல்டி டார்கெட் மோட் அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணால் நீங்கள் வந்து கேம்க்குள்ளே வந்து என்ட்ரி கொடுங்க. ஸோ கேம்க்குள்ளே கொடுத்தனே, ஸோ ஃபால்கன் பெட் டக்குன்னு ஃபால்கன் பெட் மேல் ஞாபகம். ஸோ அது இன்றைக்கி எல்லாத்துக்கும் பார்த்துக்கும். ஸோ அது வந்து மற்ற சேனலில் வந்து போடணும்னு நம்ம வந்து போடலை. ஸோ அதில் மெயில் பாக்ஸில் தான் போய் க்ளீன் பண்ணும். ஏன்னா எனக்கே வார்னிங்காக. ஸோ நமக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு வார்னிங் வேறு விட்டுருக்கானுங்க பசங்க பைத்தியக்காரனாங்க. ஸோ விட்டுட்டு போகிறானுங்க. ஸோ சரியான மென்டலாக இருக்க மாட்டிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதை பற்றி வந்து பேச வேணாம், தனியாக வேணால் ஒரு வீடியோ வேணால் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் இதுக்கு கிளிக் பண்ணி வீடியோ ப்ளே பண்ணுறப்ப சைடில் இருக்க பச்சை கலர் ப்ளஸ் சிம்பிள் அது வந்து ரெண்டு டைம் கிளிக் பண்ணால் ஒன் டூ அப்படின்னு வரும். ஸோ அந்த ஒன்னை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ்லேருந்து செகண்ட்ஸ் மாற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நம்பர் வந்து சொல்கிறேன், 40 அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. 40 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ப்ளே பட்டன் மேலே வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் டார்கெட் மோடுக்குள்ளே போயிட்டு அதுக்கு வந்து 40னா ஒரு 30 வச்சுக்கலாம், 35 வந்து வச்சுருக்கோம். மில்லி செகண்ட்ஸாக மாற்றிக்கொள்ளவும், மில்லி செகண்ட்ஸ் மாற்றிட்டு ஸோ லெஃப்ட் சைடில் ப்ளஸுக்கு மேலே இருக்க ப்ளே பட்டன், ஸோ அந்த ப்ளே பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதாவே கிளிக் ஆயிரும். ஸோ நீங்களே ஷாக் அறிவிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வேறு வருது கரெக்டாக 30 செகண்ட்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுவுமே டச்சே பண்ணல. ஸோ இந்த இது தெரியாமல் டச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த மியூசிக் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 17 செகண்ட் அது பாட்டு போகும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் டச்சே பண்ணல. ஆக்சுவலாக டச் நான் இப்போ வந்து அந்த 2 மேலே டச் பண்ணியிருந்தேன்னா என்னத்துக்கு வந்து எனக்கு வந்து அந்த செகண்ட்ஸு மில்லி செகண்ட்ஸ் அந்த நம்பர் தான் காமிச்சிருக்கும். ஸோ நான் டச்சே பண்ணல. ஸோ கரெக்டாக அது வந்து ஒரு 2-3 செகண்ட் வந்து லேட் ஆகும். ஸோ இன்றைக்கி ஏன் வீடியோ ஷார்ட்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50% வந்து முடிஞ்சிச்சு நெட் பேக்கேஜ். ஸோ அதாவே க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ அதாவே மறுபடியும் ப்ளே ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உண்மைங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வியூஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து டொப் போய் கிளைம் மட்டும் பண்ணால் ஓகே போதும். ஓகே கைஸ்.